மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு என் வணக்கம். உங்க எல்லாருக்கும் கதைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு பெரிய கடல்ல ஒரு பெரிய கப்பல் ஒன்று போயிட்டு இருந்துச்சான். திடீர்னு அந்த கப்பல்ல ஒரு பழுது ஏற்பட்டுச்சான். அப்படின்னு அங்க இருந்தவங்கள ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம். ஏன்னா கப்பல் மூழ்கிட்டா அவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க இல்லையா, அதனால ரொம்ப பயந்தாங்களாம். அந்த கப்பலில் இருக்கிற கப்பல் தலைவன் கிட்ட போய் இந்த மாதிரி கப்பல் மூழ்க போது இதில் ஒரு பழுது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களாம். உடனே அந்த கப்பல் தலைவன் யோசனை பண்ணாராம், சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி, உங்கள் யாருக்காவது இது எப்படி சரி பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்டாராம். அவங்க இங்கே யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இவர் ஒரு மின் பொறியாளர்கிட்ட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இதை எப்படி சரி செய்யலான்னு சொல்லி கேட்டாராம். அந்த பொறியாளர் ஒரு காணொளி காட்சி மூலமா பார்த்து, ஓ இதுல இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிவப்பு கலர் கம்பியை மட்டும் நீங்க சரியா பொறுத்துங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு இங்க இருக்கிறவங்களும் என்ன பண்ணாங்க, அதை சரியாக பொறுத்துனாங்களாம். பொறுத்துன பிறகு அந்த பழுது சரியாயிடுச்சான், இந்த கப்பலும் அழகா போனுச்சான். அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா கப்பல் தலைவன் அவர்கிட்ட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா, உங்களுக்கு இதுக்கான ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அவர், எனக்கு இதுக்கு 5000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். என்னது 5000 ரூபாயா, ரொம்ப பெரிய தொகையா இருக்கே, இந்த சின்ன விஷயம் தானே செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாராம். இல்ல, இந்த சின்ன விஷயத்த செய்யணும்னா நீங்க யாராவது செஞ்சிருக்கலாமே, இதை இப்படி செஞ்சாதான் இந்த பழுதை நீக்க முடியும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கலையா, அந்த அறிவுக்காகத்தான் இந்த தொகையை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரிதான், நீங்க சொன்னது சரிதான், எங்க யாருக்கும் அந்த அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி கப்பல் தலைவன் அவருக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதாக ஒத்துக்கிட்டாராம். இந்த கதையில உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மாணவர்களே? ஆமா, நமக்கு பணம் புகழ் எல்லாம் இருந்தாலும் அறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவு இல்லைன்னா நம்ம தக்க சமயத்துல ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாது. இந்த அறிவை நம்ம எப்படியெல்லாம் பெறலாம்? அனுபவத்தினால கூட பெறலாம், இருக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், அறிவை கல்வி மூலமாகவும் பெற முடியும். கல்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல எப்படி கண் ரொம்ப முக்கியம் இல்லையா, அது போல தான் கல்வியும் முக்கியம். கல்வி கண் போன்றது. சரி மாணவர்களே, இப்ப நம்ம பாடத்துக்கு போகலாமா? கல்வி கண் போன்றது. இப்ப இந்த பாடத்துல ஒரு கதை ஒன்று இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். விரியூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பொன்வண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு மிதிவண்டி பழுது பாக்குற கடையை வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவர் ஊர்ல தண்டோர சத்தம் கேட்டுச்சு. தண்டோரனா என்ன தெரியுமா? ஒரு முரசூனு வச்சிருப்பாங்க, அதை அடிச்சு மக்களுக்கு செய்திய சொல்லுவாங்க. அது ரொம்ப கிராமம் இல்லையா, அதுவும் அந்த காலத்துல செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு வேற எந்த வசதியும் இல்லை, இணையதள வசதியோ இல்ல தொலைபேசி வசதியோ இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து அந்த தண்டோரா மூலம் மக்களுக்கு செய்தியை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இவரும் போய் கேட்டிருக்காரு. இப்போ அந்த தண்டோரா அறிவிக்கிறவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, கிராம சபை கூட்டம் ஒன்று நடைபெற போகுது, அதனால வீட்டுக்கு ஒருவர் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, இவர் வந்து தன்னுடைய கடையை பூட்டிட்டு சரி நாமளும் போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கே போறாரு. இப்போ போன பிறகு பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும், வந்திருக்கவங்க எல்லாரையும் வரவேற்று பேசியிருக்காரு. பேசினதுக்கு அப்புறம் ஒரு பட்டியல் ஒன்று படிக்கிறாங்க. என்ன பட்டியல் அப்படின்னா, அரசாங்கம் பணம் இல்லாமல் கஷ்டப்படுற கிராம மக்களுக்கு சிறு தொழில் தொடங்குவதற்கு ஒரு உதவித்தொகை, அதாவது ஒரு பணம், ஒரு சின்ன பணம் உதவியாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுது. அந்த திட்டத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. சரி, யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் பணம் வந்திருக்குன்னு அவர் அந்த பட்டியலை படிக்கிறாரு. அந்த பட்டியலில் தன்னுடைய பேர் எப்போ வரும்னு சொல்லிட்டு பொன்வண்ணன் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் பேர் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம பேர் வரலையே, நமக்கு இது கிடைக்காதான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. கடைசியாக அந்த கிராம தலைவர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டு, ஏன் ஐயா எனக்கு மட்டும் கிடைக்கல, எனக்கும் பணம் இல்லாமல் தானே நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவரு, அப்படியா, ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு தபால் ஒன்று அனுப்பியிருந்தோமே, யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த உதவித்தொகை வேணுமோ அவங்க எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தோமே, நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியா, ஒரு அஞ்சல் ஒன்று வந்திருந்தது ஐயா, ஆனால் எனக்கு படிக்க தெரியாது, அதனால நான் அந்த அஞ்சலை படிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. என்னது படிக்க தெரியலையா,
சரி, உனக்கு தான் படிக்க தெரியல, உன் பையன்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம்லன்னு அவரும் கேக்குறாரு. ஐயோ, பையன்கிட்டயா? அவனுக்கும் படிக்க தெரியாதியான்னு ரொம்ப குற்ற உணர்வோட மனசு குறுகி இப்படி கீழே குனிஞ்சு தலை குனிஞ்சு போய் அவர்கிட்ட சொல்றாரு. ஏயா உன் பையனுக்கு படிக்க தெரியல அப்படின்னு கேக்குறாரு. ஐயா, நான் ஒரு மிதிவண்டி கடை வச்சிருக்கேன், பழுது பார்க்குற கடை வச்சிருக்கேன். அந்த கடைக்கு எனக்கு உதவியாகத்தான் என் பையன் வந்து வரான். அவனை நான் பள்ளிக்கு அனுப்பாம வச்சிருக்கேன். ரொம்ப நாள் நான் பள்ளிக்கு அனுப்பல, அதனால அவங்க தலைமை ஆசிரியரும் வந்து கேட்டாங்க, ஆனா நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாரு. அதுக்கு அந்த தலைவர், ஏன்யா இப்படி பண்ணிட்ட? நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, உன் பையனையாவது படிக்க வச்சிருக்கலாம்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லி, சரி சரி இனிமையாவது நீ அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் பொன்வண்ணன், சரி நான் இப்போ நான் விழிப்புணர்வை அடைஞ்சிட்டேன், இனிமே நான் என் பையனை கண்டிப்பா பள்ளிக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விடை பெற்று போறாரு. மாணவர்களே, இந்த பாடத்துலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? படிப்பு தான் நமக்கு முக்கியம், கல்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எந்த கல்வின்றது, நம்ம இப்போ நம்ம சுற்றி உள்ள இடத்துல என்ன நடக்குது. இப்போ பார்த்தீங்களா, சமீபத்தில் கூட கொரோனா வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொள்ளை நோய் வரும்போது நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக கல்வி ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து இந்த பாடத்தை நான் ஒரு முறை வாசித்து காட்டுறேன், நீங்கள் அதை கவனமாக கேளுங்க. கல்வி கண் போன்றது. விரியூர் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். பஞ்சாயத்து தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். ஆமாம், போன வாரம் அஞ்சற்காரர் கொடுத்தார், படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். என்னப்பா, உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனா உன் பையன்தான் பள்ளியில் படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும்? பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்வேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத நிலை சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமலே போய்விட்டது. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறுவார். நான் தான் தப்பு செய்துவிட்டேன், என் மகளை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பொன்வண்ணன். உங்கள் அறியாமையினால் இப்போது என்னவாயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா? ஐயா, இப்ப நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்வேன். புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால நீங்க மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருக்குமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய கிராம சபை தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்வண்ணன். அடுத்த பகுதி வாங்க பேசலாம். படிக்க தெரியாதவர் ஒருவர் பேருந்தில் ஊருக்கு செல்கிறார். அவருக்கு ஏற்படும் சிக்கல்களை குழுவில் கலந்துரையாடுக.
மாணவர்களே, இப்போது நீங்க குழுவில் கலந்துரையாட முடியாது. உங்க வீட்டிலேயே இருக்கிறவங்க கிட்ட நீங்க இதை பத்தி உரையாடலாம். இப்போ படிக்க தெரியாதவங்க ஒருத்தவங்க பேருந்து நிலையத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பேருந்துல இருக்கிற அந்த ஊர் பேரை அவங்களுக்கு படிக்க தெரியாது. அதனால எந்த ஊருக்கு எந்த பேருந்துல ஏறணும் அப்படின்றதுல அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் இல்லையா? அதை பத்தி நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களோடு நீங்க உரையாடலாம். அடுத்த பகுதி, சரியான விடையை தெரிவு செய்வோமா? இல்ல முதல் கேள்வி, துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். இல்ல நான்கு தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. இன்பம், துயரம், வருத்தம், கவலை. இன்பம், துயரம், வருத்தம், கவலை. இந்த நான்கு தெரிவுகள்ல துயரம், வருத்தம், கவலை இந்த மூன்றும் துன்பத்துக்கான பொருள். கேட்டிருக்க கேள்வி என்ன? துன்பம், அதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கான சரியான விடை இன்பம். சரியா மாணவர்களே? அடுத்த கேள்விக்கு போகலாம். உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. உதவ கூட்டல் தொகை, உதவிய கூட்டல் தொகை, உதவு கூட்டல் தொகை, உதவி கூட்டல் தொகை. இந்த நான்கு தெரிவுகள்ல சரியான தெரிவு எது? சரி, உதவி கூட்டல் தொகை தான் சரியான விடை. அடுத்து மூன்றாவது கேள்விக்கு போகலாம். யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. என்ன கொடுத்திருக்காங்க தெரிவுகள்? யாருக்கு எல்லாம், யாருக்குள்ளாம், யாருக்கெல்லாம், யாருக்கெல்லாம். இதுல எது சரியான விடை? சரிதான், யாருக்கெல்லாம் கடைசி தெரிவு தான் இதுக்கு சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது. என்னென்ன தெரிவுகள் கொடுத்திருக்காங்க? பணம், பொய், தீமை, கல்வி. பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்த முடியுமா மாணவர்களே? இல்லை இல்லையா? பொய் சொல்லி? இல்லை, அது தப்பு. அடுத்து தீமை செய்யவே கூடாது. கடைசி தெரிவு கல்வி. ஆமாம், கல்வி தான் வாழ்க்கையை நெறிப்படுத்த நமக்கு உதவுது இல்லையா? ஸோ கடைசி தெரிவு கல்வி தான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல். மாணவர்களே, இதில் நீங்கள் கவனிங்க, பொருள் தராத சொல்ருக்கு. நீங்கள் அதுக்கான பொருளை தெரிவு செஞ்சீங்கன்னா அது தவறாயிடும். அதனால் நீங்கள் படிக்கும்போது கேள்வியை நல்லா படிக்கணும் இல்லையா? சரி, இதுக்கான தெரிவுகளை நம்ம படிப்போம். முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல், எழுதுதல். இந்த தெரிவுகளில் முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல் இந்த மூன்றுமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இது எல்லாமே தண்டோராவுக்கான பொருள். இப்போ கேட்டிருக்க கேள்வி பொருள் தராத சொல் கேட்டிருக்கனால கடைசி தெரிவு எழுதுதல் தான் சரியான விடை. அடுத்த பகுதிக்கு போகலாம். வினாக்களுக்கு விடையளி. மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்ப்போம். தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? கிராம சபை கூட்டம் ஒன்று நடைபெற போது, அதுக்கு வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பாக வரவேணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க இல்லையா? அதுதான் அதுக்கான விடை. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? என்ன பேசினார்? அவர் ஒரு பட்டியல் ஒன்று வாசிச்சார் இல்லையா? என்னது? அரசாங்கம் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகையை வழங்குறதுக்கான ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கு, அது சம்பந்தமாக பேசினது, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதுன்ற பட்டியலை வாசிச்சார். சரி, அடுத்து பொன்மன்னனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கதையில் பார்த்தோம் இல்லையா, ஏன் கிடைக்கல? அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த அஞ்சலை அவர் என்ன பண்ணலை, அந்த தபாலை அவர் பார்க்கலை. ஏன்னா அவருக்கு படிக்க தெரியாது. அந்த கூட்டத்திற்கு வராதனால அவருக்கு உதவித்தொகை கிடைக்கல. அடுத்த பகுதிக்கு போவோமா? சரி, அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. இது உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒன்று. ஏன்னா உங்களுக்கு அகர முதலி கடைசியாக இருக்குது, உங்கள் புத்தகத்தில் கடைசி பகுதியில் இருக்குது. அதை பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் இதில் எழுத போகிறீங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆவல். ஆவல்னா என்ன? அதில் விருப்பம்னு இருக்குது. ஆவல்னா நம்ம எது வந்து விரும்புகிறோம், எது ஆசைப்படுறோம், அதுதான் ஆவல். ஆவலுக்கு பொருள் விருப்பம். அடுத்து தபால். தபால்னா அஞ்சல். அடுத்து தண்டோரா முரசு அறிவித்தல். அதில் முரசறைந்து அறிவித்தல் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க.
அடுத்து நெறிப்படுத்துதல். நெறிப்படுத்துதல்னா வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்த பகுதிக்கு போவோமா? சரியான சொல்லால் நிரப்புக. இதில் பார்த்துருக்கீங்கன்னா ரெண்டு தெரிவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியாக அதில் வருமோ அதை வந்து நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் எழுதணும். மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். எந்த இது எழுதணும்? முதல் இது எழுதணுமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் சரியான விடை ரெண்டாவதாக வருது இல்லையா, கலந்து. அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது கல்வி கண் போன்றது. பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், ரெண்டு தெரிவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் சரியானது இரண்டாவது தெரிவு தான் சரியான விடை. அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து நான் மிதிவண்டி கடை வைத்திருக்கிறேன். ஏன்னா மிதிவண்டி பழுது பார்க்கும், பழுது பார்க்கும், அதுதான் சரியான விடை, ரெண்டாவதாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரை கூறினார். இதில் எந்த ரீ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அறிவுரை, அதை நீங்கள் நிரப்பிக்கோங்க. அடுத்த பகுதி உன்னை அறிந்து கொள். குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. மாணவர்களே, நிறைய கடைகளில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துறாங்க. இது சட்டப்படி குற்றமாகும், அது செய்யவே கூடாது. குழந்தைகள் பள்ளிக்கு வந்து தான் படிக்கணும், அவங்க வேலைக்கு போகக்கூடாது. இதற்காகத்தான் அரசாங்கம் இந்த சட்டத்தை இயற்றிருக்கு. அடுத்த பகுதி எதனை எங்கே செய்வோம். இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இது இந்த வாக்கியத்துக்கு ஏற்ற இந்த வாக்கியத்தில் கொடுத்த செயல்பாடுகளை நம்ம எங்கே செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் பொருத்தணும். இப்போ முதல்ல நான் இங்கே கொடுத்த வாக்கியங்களை வாசித்து காட்டுறேன். கல்வி கற்க செல்வோம், பாதுகாப்பு தேடி செல்வோம், மருத்துவம் பார்க்க செல்வோம், அஞ்சல் தலை வாங்க செல்வோம், பயணம் செய்ய செல்வோம். அடுத்து அங்கே இருக்கிற வார்த்தைகள், அடுத்த பக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை நான் படிக்கிறேன். பேருந்து நிலையம், மருத்துவமனை, காவல் நிலையம், பள்ளிக்கூடம், அஞ்சல் நிலையம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போது கல்வி கற்க செல்வோம். நம்ம எங்கே போவோம் கல்வி கற்க? பேருந்து நிலையத்துக்கு போவோமா? இல்லை இல்லை. மருத்துவமனைக்கு? கிடையாது. காவல் நிலையம்? அதுவும் கிடையாது. பள்ளிக்கூடம்? அதுதான் சரியான விடை. கல்வி கற்க நம்ம எங்கே போவோம்? பள்ளிக்கூடத்துக்கு போவோம் இல்லையா? அப்போ அதை அதனோட பொருத்தி காட்டுங்க. அடுத்து பாதுகாப்பு தேடி செல்வோம். எங்கே போவோம்? பேருந்து நிலையத்துக்கு போவோமா? மருத்துவமனை? இல்லை. காவல் நிலையம்? ஆமாம், நமக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்ம எங்கே போவோம்? காவல் நிலையத்துக்கு போவோம். அப்போ அது ரெண்டையும் நீங்கள் பொருத்திக்கோங்க. அடுத்து மருத்துவம் பார்க்க செல்வோம். இது ரொம்ப எளிதாக தான் இருக்குது. மருத்துவம் எங்கே பார்க்க செல்வோம்? மருத்துவமனைக்கு. அதையும் நீங்கள் பொருத்திக்கோங்க. அஞ்சல் தலை வாங்க செல்வோம். அது எங்கே போவோம்? அஞ்சல் நிலையம். அதையும் பொருத்திக்கோங்க. பயணம் செய்ய செல்வோம். அது எங்கே போவோம்? பேருந்து நிலையத்துக்கு. ஏன்னா பேருந்து நிலையத்தில் தான் பேருந்து இருக்கு இல்லையா, அதனால நம்ம பயணம் செய்கிறதுக்கு பேருந்து நிலையத்துக்கு போவோம். அடுத்த பகுதி சொல் விளையாட்டு. மயில் தொகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக. இங்கே ஒரு அழகான மயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. மயில் நம்ம நாட்டு தேசிய பறவை, தெரியும் இல்லையா உங்களுக்கு. அந்த மயிலோட தொகையில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் நிறைய சொற்களை உருவாக்கணும். எடுத்துக்காட்டாக அவங்க சுற்றம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது போல் நீங்கள் நிறைய வார்த்தைகள் அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ எடுத்துக்காட்டாக தோற்றம், மாற்றம், ஏர், ஆற்றல், இது போன்ற நிறைய வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் அதை மகிழ்ச்சியாக நீங்கள் கண்டுபிடிச்சி விளையாடுங்க. சரியா மாணவர்களே, அடுத்த பகுதிக்கு போவோம். பாடி மகிழ்வோம். உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, நீங்கள் நிறைய விளையாட்டு விளையாண்டுருக்கீங்க. பனங்கா வண்டி விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா? எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி ஒரு பாட்டு பாடுவோமா? பப்பரப்பா வண்டி, பனங்காய் வண்டி, ஒத்தையடி பாதையில் ஒம்போரம் போகும் வண்டி. பப்பரப்பா வண்டி, பனங்காய் வண்டி, ஒத்தையடி பாதையில் ஒம்போரம் போகும் வண்டி. புகையில்லா வண்டி, புழுதி தர வண்டி, எண்ணெயில்லா வண்டி, ஏறிக்கொடா பாண்டி. புகையில்லா வண்டி,
புழுதி தர வண்டி, எண்ணெயில் அவண்டி, ஏறிக்கொடா பாண்டி. இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா? அதனால என்னோடு சேர்ந்து இந்த பாட்டை நீங்களும் பாடுங்க. பப்பர பவண்டி, பனங்காய் வண்டி, ஒத்தையடி பாதையிலும் ஊரும் போகும் வண்டி. பப்பர பவண்டி, பனங்காய் வண்டி, ஒத்தையடி பாதையிலும் ஊரும் போகும் வண்டி. புகையில்லா வண்டி, புழுதி தர வண்டி, எண்ணெயில்லா வண்டி, ஏறிக்கோடா பாண்டி. புகையில்லா வண்டி, புழுதி தர வண்டி, எண்ணெயில்லா வண்டி, ஏறிக்கோடா பாண்டி. இந்த பாடலை என்னோட சேர்ந்து நீங்க பாடினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க வீட்டுல நீங்க உங்க நண்பர்களோட சேர்ந்து பாடி மகிழுங்க. அடுத்த பகுதிக்கு போலாமா? உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல். மாணவர்களே, வாழ்க்கையில நம்ம எப்பவுமே நமக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கணும். தேவையில்லாததை விட்டுட்டு தேவையானதை எடுத்துட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா? இங்க ஒரு பள்ளி மாணவன், அவன் ஒரு படிக்கட்டுல ஏறான். அதுல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல அவனுக்கு தேவையான வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் போகணும். சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா? சரி, அடுத்து கடமை, சோர்வு, புறம் கூறுதல், ஒழுக்கம், அறியாமை, நேர்மை, பணிவு, சினம், கனிவு, அச்சம், காழ்ப்பு, துணிவு, பொறுமை. இதுல பாத்தீங்கன்னா பணிவு, முதல்ல நமக்கு பணிவு தான் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருந்தாலும் சரி, பணிவு இல்லைன்னா நம்மள ஒரு உயர்ந்தவரா யாரும் கருத மாட்டாங்க. அதனால அவன் பணிவை எடுத்துக்கிட்டு அந்த படியில ஏறி போறான். அடுத்து சினம். சினம் நமக்கு அவசியமா? சினம்னா கோபம். இப்ப நான் பாத்தீங்கன்னா நீங்க கூட உங்க பெற்றோர்கிட்ட கடுமையான வார்த்தைகள்ல பேசி இருக்கலாம். ஆனா அப்படி பண்ணவே கூடாது. சினம் வந்து ரொம்ப ஆபத்தானது, அழிவுக்கு சமமானது. இப்போ நமக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் கிடையாது, நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம ஒரு நாளும் கோபப்படக்கூடாது, சரியா? அதனால அவன் அது அந்த படி ஏறும்போது அதை எடுக்கல, அதை விட்டுட்டு அவன் போயிட்டான். அடுத்து நேர்மை. நேர்மை ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நமக்கு நிறைய பணம் கிடைக்குது அப்படின்னாலும் நம்ம நேர்மை தவறக்கூடாது. நேர்மையோட தான் நம்ம வாழ்க்கையில நம்ம போகணும். அடுத்து கனிவு. இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் சரி, நம்ம அணுகும் போதும் சரி, ரொம்ப கனிவா இருக்கணும். அவங்களுக்கு நம்மள பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும். அதனால அந்த பையன் கனிவுன்ற வார்த்தையை எடுத்துட்டு மேலே ஏறி போறான். அடுத்து அச்சம். அச்சம் நமக்கு தேவையா? தவறு செய்தவங்க அச்சப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அதுக்காக நீ ஒரு பெரிய மிருகம் வருதுன்னா அதுகிட்ட போய் நான் அச்சப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பட் நம்ம தீமையை செய்யறதுக்கு ரொம்ப அச்சப்படணும், செய்யக்கூடாது இல்லையா? மற்றபடி அந்த அச்சம் வேற எதுக்கும் நமக்கு அது தேவையில்லை. அதனால அதை அவன் விட்டுட்டு போயிட்டான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அறியாமை. அறியாமையை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம கல்வி பயில்றோம். கல்வி அதனால தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதனால அறியாமையை அவன் விட்டுடுறான். அடுத்து ஒழுக்கம். ஒழுக்கத்தை விட்டுறலாமா மாணவர்களே? தப்பு இல்லையா? உங்களுக்கு உங்க பள்ளியில ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. உன்னுடைய பெற்றோர்களும் சரி, வயது முதிர்ந்தவங்களும் சரி, உனக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து புறம் கூறுதல். அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. ஒருத்தவங்க இல்லை, அவங்க இல்லை வரல அப்படின்னா அவங்கள பத்தி தவறா, அவங்க முதுகுக்கு புறம்பா நம்ம அவங்கள பத்தி பேசக்கூடாது, அது தவறு. அதனால அவன் அதையும் விட்டுட்டு போயிட்டான். அடுத்து சோர்வு. சோர்வு இருக்கலாமா? காலையில நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கலாமா? அது தவறு இல்லையா? அதனால நம்ம சோர்வா இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி பலமா இருக்கணும். அடுத்து கடமை. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடமை. இப்போ நீங்க உங்க பிள்ளை சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன கடமை இருக்க போகுது? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, நல்லா படிக்கிறது, சில உதவிகள் மற்றவர்களுக்கு, உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது தான் உங்களுடைய கடமை. இந்த நாட்டுப்பற்றோட இருக்கிறதும் நாட்டுக்கு தேவையான விஷயம் செய்யறதும் ஒரு கடமை தான். அதை அவன் எடுத்துக்கிட்டு போறான். அடுத்து காழ்ப்பு. காழ்ப்பை நம்ம விட்டுறணும், அது செய்யறது தப்பு. அடுத்து துணிவு. எதையும் துணிச்சலோட இருக்கணும். இப்போ உங்க முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அது துணிவோட எதிர்கொண்டீங்கன்னா அதுக்கான தீர்வை நீங்க சுலபமா பெற்றலாம். அடுத்து பொறுமை.
பொறுமை ரொம்ப முக்கியம். இப்போ வாழ்க்கையில் ஒரு வெற்றி வந்து உடனே கிடச்சிடாது, ஒரு பணமோ புகழோ உடனே கிடச்சிடாது, நீங்கள் பொறுமையோடு இருந்தால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அதனால் அந்த பையன் அதையும் எடுத்துகிட்டு போகிறான். மாணவர்களே, இதை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை எதை எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இதெல்லாம் முக்கியமான வழிகள். அடுத்த பகுதி சிந்திக்கலாமா, இதுக்கு நம்ம போகலாம். வளர்மதியும் பொன்மணியும் நல்ல தோழிகள். பொன்மணி சொற்களை தெளிவாகவும் அழகாகவும் எழுதுவாள். வளர்மதி சொற்களை தெளிவில்லாமல் எழுதுவாள். இதனை பற்றி உங்கள் கருத்து என்ன? மாணவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கூட படிக்கிறவங்க, இப்போ நீங்கள் நல்லா எழுதலாம், நல்லா உங்களுக்கு படிக்க தெரியலாம், ஆனால் உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய தோழிகளோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம், கணக்குலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நமக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி தன்னலமாக இருப்பீங்களா, இல்லை அவங்களுக்கும் நீங்கள் அதை பற்றி சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லி கொடுப்பீங்க தானே? மாணவர்களே, இதுவரைக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். இனி கல்வி அறிஞர்கள் கல்வி பற்றி என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கல்வி கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல்னு தத்துவ ஞானி பிளாட்டோ அவர்கள் கூறியிருக்காரு. நம்ம நாட்டோட தேசத்தந்தை காந்தியடிகள் தொழிற்கல்வி முறையை அவரோட கல்வி முறையில் வலியுறுத்தியிருக்காரு. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம படித்தா மட்டும் பத்தாது, அதை செயல்வழி கற்றலில் கொடுத்தாதான் நல்லது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு கல்வி என்பது, உண்மையான கல்வி என்பது தம்முடைய உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர்வது தான் சொல்லியிருக்காங்க. இது சரிதானே மாணவர்களே? ஆசிரியர்கள் என்பவர்கள் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த தூண்டுகோலை பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரணும். படிக்காத மேதை காமராஜர் இருக்கார் இல்லையா, அவர் தாம் படிக்கலைனாலும் மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த திட்டத்தின் மூலம் படித்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க தெரியுமா? அதனால தான் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்கிறோம். அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம இன்றைய வரைக்கும் கொண்டாடிட்டு வரோம். கல்வி கற்றவர்களுக்கு இந்த இடத்துல மட்டுமல்ல, அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ, எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ எல்லா இடத்துலையும் சிறப்பு தான். ஒருத்தவங்க கல்வி கற்றாங்கன்னா அதை அப்படியே வைத்திருந்தால் மட்டும் பத்தாது, அதை செயல் வடிவில் அவங்க தக்க வைத்து கொள்ளணும். அதனால தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களே, இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.